அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வஞ்சிமலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, கோவிட்-19 அரசினுடைய வார் ரூம் பேஜில் தன்னார்வலர்கள் அறக்கட்டளைகள் எப்படி பதிவு பண்ணி அந்த அரசோடு வார் ரூம்லோடு நம்ம இணைந்து மக்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணலாங்கிறத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள் குறித்து உள்ளது. குடும்ப அட்டை சம்பந்தமாக உள்ளது. ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 84 வீடியோக்கள். கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 வீடியோக்கள். கோவிட்-19 அரசு திட்டங்கள் குறித்து 40 வீடியோக்கள். ஜிபிடிபி குறித்து 10 வீடியோக்கள். ஆர்டிஐ குறித்து 25 வீடியோக்கள். கிராம சபை சம்பந்தமாக 66 வீடியோக்கள் உள்ளது. டைம் கிடைக்கும் போது பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் பார்த்துட்டு அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். டெய்லி அரசினுடைய செய்தி வெளியீடு படித்துட்டு அதில் முக்கியமான செய்திகளை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து செய்தி வெளியீடு 163. 163 என்ன வெளியிட்டிருக்காங்கன்னா, இதை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஜ் யூட்டிலேஷன் எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத பார்க்க போவோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களுக்கு தலைமையில் கோவிட்-19 இரண்டாம் அலையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வார் ரூம் சொல்லி ஒன்று உருவாக்குனாங்க. மாநில லெவல்லையும் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் மாவட்ட லெவலையும் உருவாக்கி அது தற்போது செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. மாநில அளவிலான இந்த ஒருங்கிணைப்பு குழு தேனம்பாட்டில் அமைந்துள்ள தேசிய சுகாதார இயக்க வளாகத்தில் இங்கு வரும் கட்டளை மையத்தில் தனது பணிகளை மேற்கொண்டு வருகிறது. தன்னலம் கருதா தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்கள் மற்றும் பெருந்தொழில் நிறுவனங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் இணையதளத்தில் தங்களை பதிவு செய்து மக்களுக்கு உதவும் பெரும் பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். யாரெல்லாம் அந்த கோவிட்-19 காலத்தில் மக்களுக்கு உதவி பண்ண விரும்புகிறீங்களோ அவங்க இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணி கவர்மெண்ட்டுக்கு நாலேஜோடு மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உரிய பாதுகாப்பும் அங்கீகாரம் வழங்கப்படும் சொல்லி வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க. அதை பயன்படுத்திக்கிடணும். மாநில அளவிலான ஒருங்கிணைப்பு குழுவால் ஒரு பேஜ் உருவாக்கப்பட்டிருக்குது. தொடர்புகளான தொடர்பு எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மின்னஞ்சலும் கொடுத்துருக்காங்க. இந்த டீட்டெயில் ஃபுல்லாகவே என்னுடைய வெப்சைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். தாராளமாக பயன்படுத்திக்கிடுங்க. இப்போ நம்ம வெப்சைட்டுக்கு போவோம். என்ஜிஓ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வார் ரூம் சொல்லி ஒரு வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்கும் நம்முடைய வெப்சைட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, என்ஜிஓ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஹோம் பேஜில் போன உடனே டைப் ஆஃப் கான்ட்ரிபியூட் கேட்குது. அதில் வந்து என்ஜிஓ, ஏஜென்சி, இண்டிவிஜுவல். அறக்கட்டளை என்றால் நீங்கள் இதை சூஸ் பண்ணுங்கள். இதுவும் தனிப்பட்ட நபர்னால் இதை சூஸ் பண்ணிவிடுங்க. ஓகே, இதில் வந்து என்னுடைய ட்ரஸ்ட் பேரில் நான் டைப் பண்ணியிருக்கேன். எந்த ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் அதை டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் ஃபுல்லாக கரெக்டாக டைப் பண்ணுங்கள். எதுக்குன்னா உங்களுடைய தொடர்பு கொண்டு அவசரத்துக்கு நேரில் கூட வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டான அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆர்கனைசேஷனுடைய கான்டாக்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. கரெக்டான கான்டாக்ட் நம்பர் இதில் டைப் பண்ணிக்கிடுங்க. அப்புறம் உங்களுடைய ஆர்கனைசேஷனுடைய மின்னஞ்சல் கேட்டிருக்காங்க. நோடல் பர்சன் சொல்லி யாரும் வச்சுருந்தீங்கன்னா அவங்களுடைய தொலைபேசி எண், அப்புறம் அவங்களுடைய மின்னஞ்சல், எதெல்லாம் கட்டாயமோ அது ஸ்டார்ட் போட்டிருக்க கண்டிப்பாக ஃபில் பண்ணிவிடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் வந்து செயல்பட முடியுங்கிறது, ஆல் டிஸ்ட்ரிக்ட், ஆல் டிஸ்ட்ரிக்ட், பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்னா பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்ட்டு, ஏரியா ஆஃப் கான்ட்ரிபியூஷன் எதில் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியும், ஹெல்த் கேரா இல்லை எதில், அதாவது இப்போ எக்ஸாம்பிள் நான் அதில் உள்ளே போகிறேன், மெடிக்கலா, ஃபுட்டா, ஹெல்த் கேரா, டிரான்ஸ்போர்ட்டா, அதரா, ஏதோ அதை கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க. எதுவுமே இதில் தெரியலனா அதை சூஸ் பண்ணிவிடுங்க. அதர் சூஸ் பண்ணிங்கன்னா கீழே வந்து அதருக்கு ரீமார்க் கொடுத்துருக்காங்க. ரீமார்க் டைப் பண்ணிவிட்டு, ரீமார்க்லேயும் ரீமார்க் டைப் பண்ணிவிட்டு நீங்கள் அரசுக்கு இந்த லெட்டர் ஹெட்டில் உங்களுடைய அமைப்பின் சார்பாக இது கோரிக்கைகளோ அதை என்ன சப்போர்ட் பண்ண முடியுங்கிறத நீங்கள் விரிவாக தகவலை எழுதிட்டு அதை இதில் அப்லோட் பண்ணுறதுனால பண்ணலாம். ரெண்டு எம்பிகளோ ஃபைல் இருக்கணும். PDF, டாக்கு, டாக்குமெண்ட், JPG, PNG இந்த மெத்தட்லேருந்து அலோட் பண்ணும். இதெல்லாம் சப்மிட் பண்ணால் என்ன மாதிரி வருங்கிறத அவங்க ஏற்கனவே இதில் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொன்னோ அதே டீட்டெயிலை அரசு வெப்சைட்டில் இது எப்படி ஃபில் பண்ணணும், என்ன ப்ரொசீஜருங்கிறத இதில் கிளிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை கிளிக் பண்ணோன்னே இந்த பேஜ் வந்துச்சு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோன்னே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் ஐடி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ வந்து மெயின் பேஜில் சைன்இன் கொடுத்துட்டு உங்களுடைய மின்னஞ்சல் பாஸ்வேர்டு வந்து மெயிலுக்கு வந்திருக்கும். அதை டைப் பண்ணி உள்ளே போயிடுவீங்க. மேலே அந்த பேஜில் லாகின் பண்ணோன்னா கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அதில் கிரியேட் கான்ட்ரிபியூஷன் கிளிக் பண்ணிட்டு என்ன மாதிரி நீங்கள் உதவிகள் பண்ண இருக்கிறீங்க, உங்களுடைய ஐடி வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆகி வந்துடும். எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்த பகுதியில் பண்ண போகிறீங்க, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து பர்டிகுலர் டிஸ்ட்ரிக்டில் PPE கிட் ப்ரொவைட் பண்ணுறீங்க, இல்லை ஹேண்ட் சானிடைசர், இல்லை ரைஸு,
என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகிறீங்களோ அதை இதில் கிளிக் பண்ணி வச்சுட்டு சப்மிட் பண்ணி அரசுக்கு தகவல் கொடுத்துட்டா அவங்க உங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் ரெடி பண்ணி இருக்க பொருட்களை கலெக்ட் பண்ணி சம்மந்தப்பட்ட எங்கே தேவைப்படுதோ கரெக்டான இடத்த கொடுத்துருவாங்க. உங்களால் அந்த இடத்த ஃபைன் பண்ண முடியலனா கூட இந்த வெப்சைட் மூலமாக, அதாவது கொடுக்குறக்கு ஒரு பக்கத்தில் ஒருத்தர் ரெடியாக இருக்கலாம், வாங்குறதுக்கு ஒரு பகுதியில் ஒருத்தர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கலாம், ஆனால் ரெண்டு பேருக்கும் டீட்டெயில் கரெக்டாக கிடைக்காது. ஆனால் கவர்மெண்ட் வந்து ஆர்கனைஸாக ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி தேவைப்படுறவங்களையும் கொடுக்குறவங்களையும் இணைத்து ஒரு பாலமாக வைத்து சரியான நபர்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கிறதுக்காக அந்த வெப்சைட் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்திக்கிடுங்க, தன்னார்கள் பயன்படுத்தி. லாஸ்ட் டைம் கூட இதை பயன்படுத்தினவங்களுக்கெல்லாம் பின்பு கொரோனா முடிந்த பின்பு மாவட்ட ஆட்சியர் வந்து கௌரவிக்கும் வரையில் எல்லாருக்குமே சம் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணாங்க. COVID-19 காலத்தில் வந்து அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததா ப்ரொவைட் பண்ணாங்க. இந்த நேரங்களையும் நீங்கள் நிறைய பணிகள் மேற்கொண்டு இருக்காங்க. இதில் பதிவு பண்ணி உதவிகளை மேற்கொள்ளுங்கள். என்னுடைய இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.